ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சுரக்காயில் பாயாசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து பாயாசம் மாதிரி இருக்காது, ஒரு கீர் மாதிரி திக்காக தான் இருக்கும். அதுக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன் நான். இதில் இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து அதை கிரேட் பண்ண போகிறேன். இது அந்த துருவுறது நம்ம மேனுவலாக பண்ணாமல் ஜோடியாக் மிக்சியில் வெஜிடபிள் கட்டர் இருக்குது, அதில் தான் நான் இப்போ இதை போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது அதில் பண்ணுறதுக்கு, நல்லா நைஸாகவும் வந்திருக்கு. நம்ம கையில் பண்ணும்போது அது அப்படியே கொலஞ்சா மாதிரிலாம் வரும், இது அப்படியே சேமியா மாதிரியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் சுத்தமாக இல்லை அதில், அதில் கிரேட் பண்ணும்போதே அந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ இது எதுவுமே பண்ணல, புளி கூட இல்லை, அது அப்படியே வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அந்த பேனில் நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, நெய் கொஞ்சமாகவே சேர்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் நெய்யை. நெய் நல்லா சூடாகட்டும், நல்லா காஞ்சதும் நம்ம வந்து அந்த துருவி வச்சுருக்க சுரக்காவை போடலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. பார்க்க தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், நம்ம அதை நல்லா ஷார்ட்டே பண்ணதும் கம்மியாகிடும், சுருங்கிடும். அப்படியே வந்து நல்லா வதக்கணும் இது, அதோடய ரா ஸ்மெல் போகணும், சேம் டைம் அந்த கலரும் சேஞ்ச் ஆகும். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு, போக போக அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்து இந்த மீன் டைமில் வந்து நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான முக்கியமானது வந்து பால். அந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் காய்ச்சி வச்சுக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கல, 1/2 லிட்டர் பால் அது. மீன் டைம் இது குக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க, நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது லெவல் கொஞ்சம் கம்மியாயிருக்கும், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நான் அந்த பாலை வந்து நான் இந்த பேனுக்கு மாற்றிக்கிட்டேன். சுரக்காய் வந்து அந்த கலர் அதுதான் வந்து அந்த கலர் பதத்துக்கு எடுத்திங்கன்னா போதும். இப்போ பால் வந்து இதில் நல்லா பொங்கட்டும், நல்லா இதில் அப்படியே திக்காகணும் பால், தண்ணி அந்த தான் நல்லா இருக்காது. ஆல்ரெடி நான் தண்ணி ஆட் பண்ணாமல் தான் இது பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சர்க்கரை அளவு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை மெல்ட் ஆனதும் நம்ம வந்து அந்த துருவி வச்சு அதை வதக்குன அந்த சுரக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது, இந்த டைமில் போட்டிங்கன்னா அந்த வதங்கினதோடு சேர்த்து நல்லா வந்து இது பாயிலும் ஆகிடும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நான் எதுக்கு நெய் அதிகமாக போட வேணாம்னு சொன்னேன்னா, நீங்கள் பாலில் வந்து அந்த நெய் அதிகமாக போடும்போது நெய் அப்படியே மேலே ஃபுல்லாக மெதுங்கும், அது ஒரு டேஸ்ட்டே தராது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நெய் கம்மியாகவே போடுங்க. ஏலக்காய் வந்து வறுத்து அதை பொடி பண்ணி ஒரு 3 பிஞ்ச் அப்படியே போட்டு விடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பதத்துக்கு எடுத்திங்கன்னா போதும். நம்ம வந்து ஒரு ரொம்ப இது தண்ணி கிடையாது, நம்ம ஆஃப் பண்ண உடனே கொஞ்சம் திக்காகிடும். வழக்கமாக பாலில் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே அப்படி தான், கொஞ்சம் ஆஃப் பண்ணி நீங்கள் எடுத்திங்கனாலே திக்காகிடும். இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம். இது வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சுரக்காயை நல்லா தண்ணி சத்து அதிகம் இதில், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தான் சுரக்காய் பாயாசம் ரெடி ஆயாச்சு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதை கூட்டாகவும் செய்யலாம், இந்த மாதிரி ஸ்வீட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.